எல்லாம் நிப்பாங்க. அப்ப வரங்க, அப்பா வந்து எல்லாம் போட்டு விடுவான்னு சொல்லுங்க. அப்பா வந்து பேசுவான்னு சொல்லுங்க. இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சு பிராக்கெட் பண்ணிட்டோம். நீ சொல்லு, நீ சொல்லு, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ நீ என்ன, ரெண்டு பேரும் காதை கடிக்கிறீங்க? காதை கடிக்கலம்மா, அவ காதலிக்கிறா. ஆமாம்மா, இல்ல இவ கூட தான் காதலிக்கிறா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, கூடிய சீக்கிரமே நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கிடைக்க போதுமா? ஆமாம்மா, ராமநாதன் இனிமே உனக்கு எதிரி இல்ல, சம்பந்தி. சம்பந்தியா? ஆமா, அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ராமநாதனை தனி மரமாக்கணும்னா அந்த குடும்பத்துல மருமகளாகணும்னு முடிவு பண்ணோம். என்ன பேசுறீங்க நீங்க? இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை கெடுத்தவன பழி வாங்குறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நாங்க சொல்ற பேச்சு கேட்கிற மாப்பிள்ளையதான் செலக்ட் பண்ணிருக்கோம். சரி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ராமநாதன் சம்மதம் சொல்லுவாரா? அத பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதமா. சம்பந்த பேச ராமநாதன் பொறுப்பிட்டு வந்துட்டு இருக்காருமா? வணக்கம், வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வனஜா கிரிஜாவை பார்க்கணும், உள்ள வர சொல்றீங்களா? வீட்டுல யாரும் இல்லையா? இங்க உட்கார சொல்றீங்களா? உட்காரனே. இத பாருங்க, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். வீட்டுல பெரியவங்க யாரா இருந்தா கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க, போங்க. இங்க எல்லாமே நாய்தானோ? இப்பதான் புரியுது, கல்யாணமே வேணாம்னு சொன்ன பையன் நாய பார்த்து மயங்கிருக்கான் போல இருக்கு. நினைக்கிறேன் அதனால இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில இழந்ததை நீங்க திரும்ப சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் இழந்த புருஷன் எனக்கு திரும்ப கிடைப்பாரா? என் பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க, அதனால உங்களை நான் சம்பந்தியா ஏத்துக்கிறேன். உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? உங்களுக்கே தெரியாத தகவல் எனக்கு எப்படி தெரியும்? இதுல யார் வனஜா யார் கிரிஜா? நான் வனஜா, நான் கிரிஜா. உங்களை எங்கேயோ பாத்துருக்கேனே. ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல கோயில் இருக்கு, அங்க அங்க நாங்க அடிக்கடி போவோம். அங்க நீங்க எங்களை பாத்துருப்பீங்க. மாமா எந்திரீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன அடக்கம், என்ன பவ்யம், இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்திருங்கம்மா. என் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுங்க, கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் பார்த்துருவோம். ஓம் சர்வமங்கள மங்கள நீங்க சங்கருக்கு செஞ்ச பாவத்துக்கு அவன் பொண்ணுங்களையே மர்மவளாக்கி பாவத்துக்கு பரிகாரம் நெருங்கிட்டீங்களே. போய் பந்திய கவனிடா. கவனிக்கிறேன். இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஆனந்த் தம்பி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேனு நான் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். அதாம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இதாங்கம்மா பிரசாதம். அம்மா இன்னைக்குமே இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கும். வரம்மா. பால் சாப்பிடுங்க.
ஃபர்ஸ்ட் நைட்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்வாங்க. நீங்க என்னடா இவ்ளோ சோகமா இருக்கீங்க? மனஜா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? சரி, உங்க வீட்டு வேலைக்காரனுக்கு வியவஸ்தையே இல்லையா? பெட்ரூம் வரைக்கும் வரா? முருகன் தான் என்ன சின்ன பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தது. இனிமே அவர் அவன் வேணாம் சொல்லக்கூடாது, மரியாதை கொடுத்து பேசணும். என்ன? சரி, அதை விடுங்க. நான் வந்து காத்துட்டு இருக்கேன்ல, எங்க போனீங்க? அப்பா அம்மா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஏன், உங்க தம்பி கிட்டயும் போய் சொல்லிட்டு வரலாம்ல? ஐயோ, நல்ல வேலை ஞாபகம் படுத்தேன். இரு, போய் சொல்லிட்டு வந்தேன். இருங்க, ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க. இங்க எந்த கூத்து, அங்க என்ன நடக்குதோ கேக்குறோம்ல. இப்ப டார்ச்சுக்கு எதுக்கு பேட்டரி போட்டு இருக்கீங்க? பேட்டரி வீக் ஆயிடுச்சு, அதான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்கு இந்த நேரத்துல? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தூக்கத்துல எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிப்ப, அப்ப நான் உன்ன ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்குதான் என்னைக்கு உன் வியாதியை நான் குணப்படுத்தணும் அன்னைக்குதான் நமக்கு முதலிரவு. எனக்கு எந்த வியாதியும் இல்லைங்க, நான் சும்மா பொய் சொன்னேன். பொய் சொன்னியா? எதுக்காக பொய் சொன்ன? எல்லாம் ஒரு சேலஞ்சுக்கு தான். அதுல ஒரு விஷயம் இருக்கு. அண்ணன் ரொம்ப கூச்சஸ்வாவும் உள்ளவரு. அங்க என்னாச்சோ ஏதாச்சோ, இங்க பாரு, அவர் ரூம் லைட் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூம் லைட் அணையணும். நான் போய் பார்த்து வந்துடுறேன். இரு, இங்க வந்துடுறேன். எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க. இப்ப எந்த கோயில் பிரசாதம் வந்திருக்கோ போய் பாருங்க. உங்க வீட்ல யாருக்கும் வியவஸ்தையே இல்லையா? ஏன் இப்படி தொந்தரவு பண்றாங்க? உனக்கு என் தம்பி தொந்தரவு பண்ற மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு தம்பி என் மேல வச்சிருக்க பாசம் தான் தெரியுது. நான் கூட அவனை மறந்துட்டேன். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டிய காக்க வச்சுட்டு போற அளவுக்கு ஒண்ணு இருக்க வேண்டாம். இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப பொண்டாட்டின்னு நாவர்த்தி வந்தாச்சு, இனிமே எனக்கு தான் முதல் ஸ்தானம். இத பாரு, பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லிருக்காங்க, பொண்டாட்டி எல்லாம் கணக்கிலே சேர்க்கல. சரிங்க, உங்களுக்கு உங்க குடும்பம் தான் பெருசுனா அப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நானா வந்து பொண்ணு கேட்டேன், நீயா வந்த காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். உங்க வீட்டுல உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. உங்க தம்பிய MBBS படிக்க வச்சவங்க உங்களையே மிருக டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானா விரும்பிதான் படிச்சேன். எனக்கு என் குடும்ப ஒத்துமை தான் முக்கியம். அண்ணன் தம்பின்னு பிரிச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. இத நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்க அக்கா கிட்டையும் சொல்லிவை. பார், என்ன என் தம்பியும் பிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்காது. நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், அத நீயும் தெரிஞ்சுக்க, தங்கச்சிக்கும் சொல்லிவை. சரி, இனிமே நான் ஒண்ணு பேசல, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன். Oh,
Thank you.